Hello everyone, this is Anthony Vincent. Today we are going to see a poetry from 6th standard, 2nd unit, from a railway carriage. Beautiful poetry written by Robert Louis Stevenson. He is a Scottish poet, born on 1850 and passed away on 1894. ஒரு வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்ஐஸ்ட் மியூசிஷியன் நாவலிஸ்ட் அப்புறம் நிறைய பயணங்கள் கடந்து நிறைய ஊருக்கு போவார். அங்கே போனபோது நிறைய பயண குறிப்புகள்லாம் எடுத்து வைப்பார். அந்த பயண குறிப்புகளை வச்சு கதைகளாகவும் கவிதைகளாகவும் வெளியிடுவார். ஸோ இதுதான் அவருடைய இது. ஸோ ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹை அண்ட் அ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். ஸோ இதெல்லாம் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் பண்ணி பாருங்கள், இது நிறைய உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இதில் இந்த போயிட்ரியை பற்றி பார்க்குற முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த போயிட்ரி ஒரு தடவை வாசித்து பார்த்துடும், அதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே ட்ரெயினில் போயிருப்போம், பஸ்ஸில் போயிருப்போம், பைக்கில் போயிருப்போம், சைக்கிளில் போயிருப்போம், ராட்டிலெலாம் சுற்றி பார்த்துருப்போம். அப்போல்லாம் போகும்போது அந்த பக்கத்தில் உள்ள வியூ பார்த்து தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஃபுல்லாக அந்த போயட்ரி பற்றி ஃபஸ்ட்டு வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஃபாஸ்டர் தென் ஃபெயரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ் அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில், ஆல் த்ரூ த மெடோஸ் the horses and cattle, all of the sides of the hill and the plain, fly as thick as driving rain, and ever again in the wink of an eye, painted stations whistle by. Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. Here is a tramp who stands and gazes, and there is the green for stringing the daisies. Here is a cart run away in the road, lumping along with man and load. And here is a mill, and there is a river, each a glimpse and gone forever. இந்த போயத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கண்ணை மூடி ஒரு ட்ரெயினில் போகும்போது அதோடய வியூ எப்படி இருக்கும். ட்ரெயினில் போகும்போது நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட்டு தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா ட்ரெயின் வந்து நிறைய காடுகள், மலைகள், டன்னல்ஸ் வழியெல்லாம் போகும். அப்போ அதில் உள்ள வியூஸ்லாம் ரொம்ப சீனரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் கேமராஸ் கூட சைபர் ஷார்ட்ஸ் கேமராலாம் வச்சுருப்பாங்க. போகும்போதே கேமராஸில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போவாங்க, இல்லை வீடியோ ஷூட் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் நிறைய பேஜஸில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் இப்போ கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணி பாருங்கள், போகும்போது எப்படி இருக்கும், அந்த காட்சிகளை நினைவுபடுத்தி பாருங்கள், சும்மா ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, லெட் சீ த போயம். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இப்போது இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஜே கே ரவுலிங் எழுதுனா ஹேரி பாட்டர் புக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, அது மூவிஸாக இருக்குது. அதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாயஜாலங்கள்லாம் நடக்கும். அந்த மாயஜாலங்களில் கலந்த மாதிரி ஒரு இது, அதாவது ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், ஒரு இலுவிஷன்ஸு ஃபேரிஸ்ன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாயை மாதிரி. அப்புறம் இது விச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரக்காரி, சூனியக்காரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய மேஜிக்ஸ்லாம், மேஜிக் கான்ஸ்லாம் கையில் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜே கே ரவுலிங் அந்த ஹாரி பாட்டர் மூவிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் அந்த ட்ரெயினில் போகும்போது இருக்கும். பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ், நிறைய பள்ளங்கள், வீடுகள், நிறைய என்ன செய்யலாம், பிரிட்ஜஸ்லாம் பாலங்கள்லாம் பார்க்கலாம். அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில், அதாவது ஒரு ஒரு போர்னு பார்த்தீங்கன்னா போரில் போர் படையில் என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள வீரர்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுவாங்க, அப்போ தான் எதிர்ப்படைகளை தாக்க முடியும். ஸோ அந்த வேகம் வந்து ட்ரெயினில் இருக்கும். அதேமாதிரி சீனரிஸும் ரொம்ப ரொம்ப கண்ணிமிக்கிற நேரத்தில் செஞ்சுருவாங்க, நொடி போகிற சிங்கில் எல்லாமே காணாமல் போயிடும். ஆல் த்ரூ த மெடோஸ் அ ஹார்சஸ் அண்ட் கேட்டில், எல்லா அங்கங்கே இருக்கிற எல்லா புல்வெளிகளும் ஆடு மாடுகள் என்ன செஞ்சது, ஹார்சஸ் குதிரைகள்லாம் அங்கே தான் மேஞ்சிகிட்ருக்கு. ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளெயின் ஃப்ளை ஆஸ் திக்கஸ் டிரைவிங் ரெயின், அங்கே உள்ள மலைகள் மேலோடையோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள சமவெளிகள் மேலோடையோ என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு வேகமாக ஒரு டிரைவிங் ரெயின் மாதிரி, மழையை வேகமாக பாயக்கூடிய மலை மாதிரி என்ன செஞ்சு ரொம்ப வேகமாக ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. அண்ட் எவர் அகெயின் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ,
பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பாய். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே அங்கே அழகழகான பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஸ்டேஷன்ஸ்லாம் விசில் சத்தத்தை கேட்டு செஞ்சிருக்கு. அப்படி அப்படியே ட்ரெயின்லாம் அங்கே எங்கே நிற்குது. ஹீர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம் செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். அங்கே இருக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக அங்கே இருக்கிற செவடி கையை வச்சு தவந்து தவந்து வந்து பக்கத்தில் இருக்கிற முள்செடி, அதாவது வேகமாக வருது, அங்கே இருக்கிற ஒரு புஷ் மாதிரி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரோஜா செடி மாதிரி இருக்கிற அந்த ரோஜா செடியில் என்ன செஞ்சிட்ருக்கு, அழகாக அதனோட பல பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்குது. ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். இப்போ ட்ராம்ப்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாடோடி மாதிரி, அதே மாதிரி ஒரு நோபட் சொல்லுவோம், நோபட் நாடோடி மாதிரி ஒரு பிச்சைக்கார மாதிரி அங்கேயே அப்படி இருக்கிறான், நின்றுட்டு என்ன செஞ்சுருக்கான் அப்படி இங்கேயும் எங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். அண்ட் தேர் இஸ் த க்ரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்ஸீஸ். அங்கே என்ன செய்யுது, அங்கே உள்ள பூக்கள்லாம் அழகாக அழகாக அப்படின்னு செஞ்சிட்ருக்கு, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படி பச்சை பசேல்ன்ட்டு. ஹியர் இஸ் அ காட் ரன் அவே இன் த ரோடு லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். அங்கே ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லோடை அம்மால் ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு மேன் ஒரு ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான்னு செஞ்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ரோடில். அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். அங்கே ஒரு மில் இருக்குது ஆலை, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ரிவர் அழகாக அந்த ரிவர் அனுச சத்தத்தோடு அனுச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஈச் அ கிளிம்ஸ், கிளிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 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 சுடக்கு போடக்கூடிய நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, டக்கு நெட்டி பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பார்வை தான். அந்த பார்வையை பார்த்துட்டு செஞ்சுருக்கோம், நம்ம போயிடுறோம், ஆனால் அதை ரொம்ப கவனித்து பார்த்துருந்தோம்னா அந்த இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நொடி நேர பார்வைங்கிறதுனால எல்லா விஷயங்களும் அழகாக காட்சிக்கு தோஞ்சிட்டு செஞ்சிடும், மறந்து போயிடும். மாயாவே மாயையாவே இப்படி பார்க்குறதுக்கு அப்படி பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்காத மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு மிராஜ் சொல்லுவோம், காணலியர் இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்தில் போனாலும் இல்லாமல் இருக்கும், அந்த வெயிலில் பார்க்கக்கூடியது ரோட்டிலலாம். ஸோ அதே மாதிரி இந்த வியூவெலாம் பார்த்திங்கன்னா ஸ்பெக்டாக்ட் ஒரு வியூவாக இருக்கும், ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நினச்சி பார்க்கும்போது எதெல்லாம் பார்த்தோம் எதெல்லாம் பார்த்தோன்னு சொல்லி பார்க்க காணாமல் போயிடும். அதை தான் நம்ம ஒரு பயண நேரத்தில் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது அழகாக வந்து என்ன செஞ்சுருக்கோம், ராபர்ட் லூயிஸ் பால்ஃபர் ஸ்டீவன்சன் போய வழியில் கவிதை வழியில் அழகாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண, உங்களுக்கு எதிர்பார்க்குற சின்ன சின்ன ஷேர் தான், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் போட்டுட்டு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதுக்கு எண்டில் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிற மீனிங்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு குட் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.